Hi friends, welcome to Smart Ideas Academy. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து திருக்குறள் என்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இது வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து படிப்போம். குறைஞ்சது ஒரு 5 க்வெஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 12 க்வெஸ்டின்ஸ் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு முக்கியமான டாபிக். அதனுடைய 2023 கிட்டத்தட்ட ஒரு 15 க்வெஸ்டின் பேப்பரில் வந்து நம்ம வந்து என்னென்ன க்வெஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்றதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதுக்கான க்வெஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து தரப்போகிறோம். பிகாஸ் நம்ம வந்து வெறும் க்வெஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு போகிறதுல எந்த யூஸும் கிடையாது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது தான் வேறு ஏதாவது அதுலேருந்து க்வெஸ்டின் கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் தர எக்ஸ்பிளனேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஒரு டாபிக் நோட்டில் இது பண்ணாலும் அதுக்குன்னு 2-3 பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்கன்னா, இந்த மாதிரி டிஎன்பிஆர்சி க்வெஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் டிஸ்பேச்சில் ப்ராக்டிஸ் பண்ணுற க்வெஸ்டின்ஸ் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாத்தையும் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. அண்டு இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கண்டென்ட்டுக்கான க்வெஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து நான் தரேன். நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் கிட்ட ரிவைஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 க்வெஸ்டின்ஸ் வந்து கேட்போம். ஸோ அதுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் திருக்குறளில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றது தெரியும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ வந்து இதுக்கான ஒரு திருக்குறள் வந்து இருக்குது. என்ன குறள் பார்த்தீங்கன்னா, எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அதாவது அந்த பொய் பேசாமல் இருக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப சுத்தமான ஒரு விஷயம். அதுதான் வந்து ஒரு சான்றோர் என்றதுக்கான ஒரு அடையாளம்ன்றது தான் இந்த குறள். அதனால தான் வந்து அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை குறிக்கின்றார் அப்படின்னு பார்த்தா, பொய்யா விளக்கு, பொய் பேசாமல் இருக்கிறது தான் ஒரு சான்றோருக்கான அழகு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். அடுத்த குறள் பார்ப்போம். புலாலை உணவாக்கி கொள்பவரை வள்ளுவர் எவ்வாறு அழைக்கிறார்? புலால்னா வந்து இந்த மீட் ஈட்டர்ஸ். ஸோ இதுக்கான ஒரு குறள் வந்து பார்த்திங்கன்னா, தன்னுன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள். அதாவது தன் உடம்பை பெருக்க செய்வதற்காக தான் மற்றொரு உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும்? ஸோ அருளற்றவர் அப்படின்னு புலால் உண்பவர்களை வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, அன்கைண்ட். அடுத்து, நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது. ஸோ நம்ம மைண்டில் வந்து ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அது வந்து வறுமை என்ற ஒரு ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன், தூக்கமே வராமல் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இதுக்கான திருக்குறள் வந்து இருக்குது. ஸோ சில குறள் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதுக்கான ரெஃபரன்ஸ் நான் வந்து கொடுத்துட்றேன். சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்றியில், ஒருவருக்கு துன்பம் பலவற்றையும் உண்டாக்கி அவருடைய புகழையும் கெடுக்கின்ற சூதை போல் வறுமை தருவது வேறொன்றும் இல்லை. ஸோ வறுமை வந்து ஒருத்தவங்களோட தூக்கம், நிம்மதி எல்லாத்தையுமே கெடுத்துரும். ஸோ நெருப்பின் நடுவில் கூட படுத்து தூங்கலாம், ஆனால் எப்போது தூங்க முடியாது பார்த்தா, வறுமையில் இருக்கும்போது தூங்க முடியாது. அடுத்து, சீரும் போதும் மகிழ்வதும் பிரியும் போதும் மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஸோ நம்ம அவங்க கூட வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், பட் பிரியும் போது வந்து கஷ்டப்படுறோம். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தா, உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஸோ புலவர்களை தான் வந்து அவங்க கூட இருக்கும்போது வந்து சந்தோஷமாகவும் பிரியும்போது கஷ்டமாகவும் இருக்குது அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில், மகிழும்படியாக கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும்படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும். ஸோ புலவர்களை தான் வந்து புலவர்கூடிய அந்த நட்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமானதாக இருக்கும். அடுத்து, யாருடைய பகையை தவிர்க்க வேண்டும்? ஸோ யாருடைய பகையை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா,
வில்லீர் உழவர் பகை குலினம் கொல்லர்க சொல்லீர் உழவர் பகை. அதாவது வில்லை ஏராக உடைய உழவரோடு பகை கொண்டாயினும் சொல்லை ஏராக உடைய உழவரோடு பகை கொள்ள தொழுக. அதாவது அந்த அதாவது அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு உழவர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட ஒரு பகை கொண்டாலும் அந்த சொல் உண்மையான சொல்லோட இருக்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு உழவர் கூட, இது ஜென்ரலாக உழவர் அதெல்லாம் தாண்டி உண்மையோடு இருக்கிறவங்க கூட வந்து எந்த ஒரு பகையும் இருக்கக்கூடாது என்றது தான் இந்த குரலில் வந்து சொல்ல வராங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், நம்ம இந்த குரலை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும். ஸோ வில்லீர் உழவர் பகையும் இருக்குது, சொல்லீர் உழவர் பகையும் இருக்குது. பட் நமக்கு வந்து இவங்க பகையை கொண்டாலும் கொள்ளலாம், ஆனால் இவங்க பகையை வந்து கொல்லக்கூடாது என்றதா இதுக்கான மீனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் உங்களுக்கானது, கேடில் டேஷ் ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை ஒப்பிடப்படும் இரண்டு விஷயங்கள் எவை? இந்த குரல் வந்து நமக்கு வந்து ஜென்ரலாக வந்து தெரியும், பட் எந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ஒப்பிடப்படுகின்றது? செல்வம் மற்றும் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் கற்றல், செல்வம் மற்றும் உதவி, செல்வம் மற்றும் வேலை. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து உங்களால் டைப் பண்ண முடியலனால ஆப்ஷன்ஸை மட்டும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து, எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஸோ எந்த ஒரு அரசன் கீழே வந்து மக்கள் வந்து வாழ முடியும் அப்படின்னு பார்த்தா, மென்சொல் விரும்புவர், கடுஞ்சொல் பொறுப்பவர், கடுஞ்சொல் பொறுக்காதவர், பகைமையை வெல்பவர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது, ஏன்னா ஒரு அரசனுக்குரிய குவாலிஃபிகேஷன் இது இருக்காது. மற்றபடி இதெல்லாம் ஓகே தான், பகமே இதுவும் மேக்ஸிமம் வர சான்ஸ் இல்லை. இது ரெண்டு தான், மென்சொல் விரும்புவர், கடுஞ்சொல் பொறுப்பவர். ஸோ இதை விட பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ விரும்புறத விட பொறுத்தல் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கடுஞ்சொல் பொறுப்பவர், அந்த ஒரு அரசன் கீழே வாழ தான் மக்கள் வந்து விரும்புவாங்க. பிகாஸ் எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போர் அப்படிதான் இல்லாத ஒரு மன்னனை தான் மக்கள் வந்து விரும்புவாங்க. காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லநெல் மீக்கூறும் மன்னம் மன்னன் நிலம். அதாவது, காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாய் இருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும். ஸோ எந்த ஒரு கடுஞ்சொல்லையும் பொறுத்துக்கிட்டு அந்த வார்த்தைகளையும் கூறாத ஒரு மன்னனை தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க. ஸோ காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லநெல் மீக்கூறும் மன்னன் நிலம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள், நான் பார்க்குற குரல் தான் எனக்கு வந்து மனப்படம் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ரிப்பீட்டடாக ஒரு சில விஷயம் நீங்கள் பார்க்க பார்க்க, பிகாஸ் 1330 குரலையும் அட்டே ஸ்ட்ரெச்சை வந்து படிக்க முடியாது. ஓரளவுக்கு ஸ்கூல் புக்கில் படிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் டெஸ்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் குரல் உங்கள் மனசுக்குள்ளே போகும். பட் நீங்கள் வந்து நான் இதை ஃபுல்லாக எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். பட் ஸ்டெப் எடுக்காமல் இருந்தீங்கன்னா சுத்தமாக ஒர்க் அவுட்டாக ஆகாது. ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து இதை பார்த்து 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 பழகணும். அடுத்து, அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன் நின்றில்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள் யாது? ஸோ அழுக்காருடையான் கண் ஆக்கம்போ நின்றில்லை. ஸோ அழுக்காறு இதுக்கான மீனிங் அப்படின்னு பார்த்தா, அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு. அதாவது, பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல். ஸோ பொறாமை யார்கிட்ட அந்த ஈகோ தான் அதிகமாக இருக்கோ அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு மோட்டிவேஷனே இருக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வும் இருக்காது. ஸோ ஒழுக்கம் உயர்வு அழுக்காருன்றது பொறாமை தான் சொல்றாங்க, ஆக்கம் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்விஎஸ், பொறாமை. அடுத்து, காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? ஸோ நன்றி, இந்த காலத்தினால் செய்த நன்றி சிறிது நினம், இந்த குரல் தான் நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். ஸோ இதை வந்து பாருங்க, காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மன பெரிது. இது வந்து செய் நன்றி அறிதல், 12th புக்லேயே இதுக்கான ஒரு குரல் வந்து கொடுத்துருக்காங்க. உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும். ஸோ அந்த டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க தான். ஸோ உலகத்தை விட பெரியது அந்த டைமுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுடைய உதவி என்பது.
அடுத்து அறத்திற்கு மட்டுமன்று மரத்திற்கும் துணை என்று திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்? ஸோ இங்கே மரம் என்றதை என்னென்னு நம்ம பார்ப்போம். அறம், அறம்னா உண்மையே இதெல்லாம் சேர்ந்ததுதான். அதுக்கு மட்டும் இல்லாமல் மரத்திற்கும் இதுதான் துணை. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலாக ஒருத்தவங்களை அறவழியில் வாழணும்னா அவங்களுக்கு சில விஷயம் வேணும். ஆனால் மரத்திற்கும் துணை, மரத்துக்கு மீனிங் வந்து நமக்கு தெரியணும். நம்ம இதுக்கான குரல் வந்து பார்ப்போம். அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. அதாவது அன்பு தான் அறத்திற்கு அன்பு எவ்வளோ முக்கியமோ, மரம்னா வீரம். ஒரு வீரம் உடையவன் வந்து அவனும் கல் நெஞ்சா தான் இருக்க மாட்டான். அவனுக்கும் சில அன்பு என்றது இருந்தால் தான் அந்த போரில் வந்து அந்த இரக்கம் எல்லாமே வந்து இருந்தால் தான் அவனால் அந்த போரிலே வந்து வெல்ல முடியும். அதை தான் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆனா ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது. சோ அன்புதான் இங்க பேசிக்கே எல்லா விஷயத்துக்கும். லவ். மன்னனை இறை என்று குறிக்கும் வார்த்தையை பயன்படுத்தியவர் யார்? சோ இறை கண்டிப்பா நமக்கு வந்து தெரியும், திருவள்ளுவர் தானு. சோ இதுக்கான ஒரு அதிகாரம் வந்து இறைமாட்சி என்றது இருக்கு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும். ஸோ அதனால தான் இறைன்னு மன்னனை வந்து சொல்கிறார். பிகாஸ் எல்லா பொறுப்புமே அவர்கிட்ட தான் இருக்குது. எப்படி வந்து கிடைக்குன்றதை அறியணும், அதுக்கப்புறம் சேர்க்கணும், பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கான செலவிடுதல் மிச்சம் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து திருவள்ளுவர். இப்போ உங்களுக்கான க்வெஸ்சன், திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எதுன்னா நமக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, எந்த ஆன்சர்னு கரெக்டாக வந்து சொல்லுங்கள். நம்ம அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்ப்போம். ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு 60+ க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்குது, பட் நம்ம இதில் வந்து ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம். நான் அடுத்தடுத்த பார்ட்டில் ரிமைனிங் வீடியோஸ் தான் வந்து ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினும் ஊங்குயில் என்ற குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? ஸோ திறனறிந்து சொல்லுக சொல்லை, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல் ரிலேட்டடாகவே இருக்குது. இங்கே ஆப்ஷன்ஸ்லேயும் வந்து பண்புடைமை, வினை செயல் வகை, வினை தூய்மை, இது எல்லாமே வந்து பண்பை பற்றி. ஆனால் இங்கே வந்து சொல்லை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சொல்வன்மை தான் வந்து ஆன்சர். இதில் வந்து பார்ப்போம். திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினும் ஊங்கு இல். சொல்லின் திறத்தை அறிந்து சொல்லை வழங்க வேண்டும். ஸோ நம்ம பேசுகிற சொல் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அத்தகைய சொல்வன்மையை விட சிறந்த அறமும் பொருளும் இல்லை. ஸோ நம்ம பேசுகிற விஷயம் வந்து ரொம்ப கிளியராக இருந்தால் அதை விட சிறந்த அறமும் பொருளும் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இதில் வந்து என்ன அதிகாரம் கேட்குறாங்க. அடுத்த தடவை வந்து எது வந்து அறமும் பொருளுக்கும் பொருளை விட சிறந்த விஷயம் அப்படின்னு நமக்கு வந்து க்வெஸ்சன் கேட்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே பார்க்கறது. அங்கே வந்து சொல் என்ற விஷயம் பெருசாக இருக்கும். ஜென்ரலாக திருக்குறளை வந்து நம்ம வந்து பேசிக்கான ஒரு பார்வையில் மட்டும் ஆன்சர் பண்ண முடியாது. சில பேர் தானே படிக்காமல் போனாலும் ஆன்சர் பண்ணிடுவோம் அப்படின்னு இருப்பாங்க, பட் அப்படி வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்தந்த அதிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயம் நம்ம பேசிக்கான விஷயத்துலேருந்தும் கொஞ்சம் டிஃபர் வந்து ஆகுது. ஸோ சொல்வன்மை. அடுத்தது, ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார்? ஸோ ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எது? மலையும் அருவியும், நடுநிலை ஆளரும் வணிகரும், செல்வமும் விளைச்சலும், பகையின்மையும் பிணியின்மையும், இது எல்லாமே வந்து அழகு தான். பட் பேசிக்கான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வமும் விளைச்சலும் தான். அதுவும் விளைச்சல் தான் ரொம்ப ரொம்ப ஒரு நாட்டிற்கு. பிகாஸ் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், அக்ரிகல்ச்சர் தான் வந்து உலகத்துடைய முதுகெலும்புன்னு சொல்லியிருப்பார். ஸோ செல்வமும் விளைச்சலும் தான் வந்து ஒரு நாட்டிற்கு ரொம்ப முக்கியம். தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு. நாட்டு மக்களின் தேவைக்கு குறையாத விளைபொருளும்
தகுதியுடைய சான்றோர்களும் விளைபொருள் சான்றோர்கள் தாழ்வில்லாத செல்வம் உடையவரும் ஒன்று சேர்ந்திருப்பதே நல்ல நாடாகும். ஸோ நான் ஓரளவுக்கு ரிலேட்டடான குரல் வந்து கொடுத்துருக்கேன், பிகாஸ் ஒரு அதிகாரத்திலே அந்தந்த கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டடாக இன்னொரு சில குரல் கூட இருக்கும், பட் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி குரல் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ செல்வமும் விளைச்சலும் தான் ஒரு நாட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அழகு. அடுத்தது, பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான குரலை எழுதுக. மரங்கள் தமக்காக வாழாது, பிறர்க்காகவே வாழ்கின்றன. இந்த ஜீவன்களுக்கு மனிதர்கள் செய்யும் கொடுமை, இழுத்தும் பறித்தும் விட்டியும் வளைத்தும் உடைத்தும் முடமாக்கி விடுகிறார்கள். அடியோடு வெட்டி அழித்தே விடுகிறார்களே. இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரங்கள் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம். ஜென்ரலாக வந்து இந்த டீஃபாரஸ்ட்ரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து காடுகளை அழிக்கிறது, மரங்களை அழிக்கிறது. ஆனாலும் இந்த மரம் வந்து நமக்கு திருப்பி திருப்பி என்ன தருது, நமக்கு வந்து நல்லது தான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. மறுபடியும் ஏதோ ஒரு இடத்துல விளைச்சலை உருவாக்கி மறுபடியும் நீங்கள் என்னை வெட்டிட்டீங்கன்னா வளர மாட்டான், அப்படி தான் அது வந்து இருக்கிறது இல்லை. ஸோ அதுக்கான ஒப்பிடப்பட்ட குரல் எதுன்னு கேட்குறாங்க. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவஞான நன்னையும் செய்துவிடல். ஸோ நமக்கு கெடுதலே செஞ்சாலும் அவங்களுக்கு நல்லதான் செய்யணும். இது வந்து 100% மேட்ச் ஆகுது, பட் மற்ற ஆப்ஷன்ஸும் பார்த்துலாம். மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்து கண் ஓடாதவர். இது வந்து கிடையாது. தீனால் சுட்டப்புன் உள்ளாரம் மாறாதே, நாவினால் சுட்ட விட, இதெல்லாம் கண்டிப்பாக வராது. யாகவராயினும் நாகக்காவுக்கு சோகப்ப சொல்லி இழுக்கப்பட்டு, இதுவும் வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வரும். அடுத்து, ஜி யு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழ் நூல் எது? ஸோ ஜி யு போப்போடைய ஃபர்ஸ்ட் தமிழ் நூல் எது? இங்கே வந்து கேள்வி வந்து கிளியராக புரிஞ்சிக்கணும். அதாவது இதுக்கான ஆன்சர் வந்து திருக்குறள் தான். திருக்குறளை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னு கேட்கல, ஜியப்போ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணது இது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் ரிலேட்டடாக திருக்குறள் வந்து இருந்தது. ஸோ நான் பிடிஎஃப் தரும்போது இந்த ஒரு இதையும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதையும் வந்து எடுத்துக்கோங்க. திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. நம்மளுடைய முன்னாடி கேள்வி இது. இதில் வந்து பாருங்கள், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யு போப். ஸோ இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் மொழிபெயர்த்துருக்காங்க. இவருடைய மொழிபெயர்ப்புன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதை நான் வந்து பிடிஎஃப் கூட அட்டாச் பண்ணித்தரேன், நீங்கள் அதில் அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்து, உழவு தொழில் செய்கின்றவர்கள் உலக மக்களை காப்பதில் எதை போன்றவராக வள்ளுவர் கருதுகிறார்? ஸோ இந்த உழவு என்ற விஷயத்தை ரிலேட்டடாக நமக்கு வந்து நிறையா குவஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த அதிகாரத்தை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஏணி போன்றவராக, உயிர்களை காக்கும் கடவுளாக, உயிர் நண்பராக, தேருக்கு அச்சாணி போன்றவர். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா எல்லாமே வந்து மேட்ச் ஆகும், பட் நம்ம ஓரளவுக்காவது படிச்சுட்டு போயிருக்கணும். ஸோ இதுக்கான குரல் வந்து பாருங்கள், இதுவும் ஸ்கூல் புக்லேயே வந்து இருக்குது, 9th புக்கில் வந்து இருக்குது. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரை தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சனை ஆவார். ஸோ இது வந்து ஏகதேச உருவகாணியில் வந்து வருது, உழவு என்ற அதிகாரத்தில் வருது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தற்றாது, எழுவாரை எல்லாம் பொறுத்து. ஸோ தேருக்கு அச்சாணி போன்றவர் தான், எப்படி வந்து ஒரு அச்சாணி இல்லைன்னா அந்த தேரே கவுந்துரும், அதே மாதிரி தான் உழவு இல்லைன்னா அந்த நாடே வளம் பெறாது. அடுத்து, திருக்குறளின் சில பகுதிகளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யார்? ஸோ துணிந்தவர் தான் கேட்குறாங்க, அதுவும் சில பகுதிகளை. யாரும் பார்த்தோன்னா நேத்தனியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லி. ஸோ இதெல்லாம் நம்ம எங்கேயும் தேடினா கிடைக்காது, மேபி மறுபடியும் கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்து, உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஸோ எந்த நூல் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா பைபிள் தான், விபிலியம். ஸோ அதுக்கடுத்து திருக்குறள், குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது? குடும்பம்.
இப்போ வந்து திருக்குறளை ஜென்ரலாகவே நம்ம பார்ப்போம். சில வார்த்தைகள் தான் வந்து யூஸ் பண்ணல, சில வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்க, சில வார்த்தை ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சில ஃபேக்ட்ஸ் தான் இருக்காத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ குடும்பம்ன்ற சொல் வந்து எங்கே ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா திருக்குறளில் தான். அடுத்து, மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது? தந்தை மகர் காற்றும் நன்றி, மகன் தந்தை காற்றும் உதவி, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, தன் மகனை மாவீரன் என கேட்டல். ஸோ மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது, இது எல்லாமே இது ரிலேட்டட் ஒரு சில குறள் தான் வந்து இருக்குது. அதாவது தன் மகனை இது ரிலேட்டட் இருக்குது, இது ரிலேட்டட் தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. பட் இங்கே வந்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது எது அப்படின்னு பார்த்தா, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. ஸோ ஒரு ஒரு நாட்டுக்கே பெருமை எதுன்னு பார்த்தா, அந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அறிவு உள்ளவங்களாக இருக்கிறது தான் அந்த நாட்டுக்கே வந்து பெருமையான விஷயம். ஸோ இதுக்கான குரல் பாருங்கள், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஸோ தந்தை மகர் காட்டும் நன்றி, மகன் தந்தை காட்டும் உதவி, இதை தான் விட அறிவாக இருக்கிறது தான் வந்து எல்லாத்த விட சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 16 நியூ புக்கில் வந்து இருக்குது. அடுத்து, ஊரின் நடுவே வளர்ந்து மருந்தாகும் மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார்? ஸோ ஊருக்கு நடுவில் ஒரு மரம் இருக்குன்னா அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மெடிசினாக. ஸோ அந்த மாதிரி ஒரு மரத்தோடு ஒப்பிடக்கூடிய, அதாவது ஒரு மெடிசினல் ட்ரீஸ் ரிலேட்டடாக ஒப்பிடக்கூடியவர் யார் பார்த்தா, அறிவுடைய பெருந்தகையார் சான்றோர் அரசர். ஸோ இதுக்கான ஆன்சர் யாரும் பார்த்தா, நம்ம வந்து அறிவுடையோரை தான் சொல்லலாம், நாலேஜபிள் பர்சன். ஸோ அவங்க தான் வந்து ஒரு மருந்து மாதிரி எல்லார் தேவைக்கும் வந்து யூஸ் ஆவாங்க. ஸோ இதுதான் நம்ம ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபைனல் க்வெஸ்சன் பார்த்துடலாம். திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள், அள்ளி சரக்கொன்றை, மகிழம் குவளை, அணிச்சம் செங்காந்தல், அணிச்சம் குவளை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் க்வெஸ்சன்ஸ் தான் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவோம். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்ன்றது யார் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.